அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தண்ணீர் மாதிரி தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் எந்த பாத்திரமோ அந்த பாத்திரத்திற்கு பொருத்தமானவர்கள். அந்த வரிசையில் அண்ணன் சிங்கம்புலி. முதல் வெப்சீரீஸ் அயலி, அட்டகாசமான நடிப்பு, அப்பாவாக தந்த அலப்பறைகள், ரசித்தோம் சிரித்தோம். இப்போது அழைக்கிறோம் சிங்கம்புலி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் எல்லாரையும் பார்த்ததில் சந்தோஷம். இந்த அயலிய படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக மாற்றின உங்களுக்கு என்னோட சிறந்தாழ்ந்த நன்றியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு நல்ல படைப்பை நீங்கள் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது முக்கியமாக இந்த அயலி அப்படிங்கிற ஒரு படைப்பை எல்லோரும் கொண்டாடுற மாதிரி பண்ண உங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி வாழ்த்துறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னோடய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ப்ரெஸ்லேயும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், படம் ரிலீஸாக இருக்கட்டும், ப்ரொமோஷன் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல கதை, இது சிறப்பான கதை, இந்த மாதிரி எல்லாம் படம் வந்ததில்லை, இதை நீங்கள் தான் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு உங்கள்கிட்ட கேட்போம். ஆனால் இப்போ இந்த மேடை வந்து என்னென்னா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, எல்லாருக்கும் இதை கொண்டு போய் ஒரு வெற்றியை கொண்டு வந்து அந்த Z5 கொடுத்துருக்கீங்க, இந்த டீமுக்கே கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் உங்களோட ஒரு உங்களோட கடமையை நீங்கள் ஒரு விஷயமாக செஞ்சுருக்கீங்க. அந்த கடமை என்ன விஷயம்னா பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படியை நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு போய் விட்டுச்சுருக்கீங்க. கல்வியை வந்து கல்கி ஆசிரியர் கல்கியை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல படைப்பு வந்துருச்சுன்னா, அது புத்தகமாகவோ திரைப்படமாகவோ இல்லை ஒரு பேச்சாகவோ வந்துருச்சுன்னா, அதை கடக்கோடியில் இருக்க எல்லா பேத்துட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் பத்திரிகையோட கடமை, கதையாசிரியர்களோட கடமையும். அது வந்து தவறாகும் பட்சத்தில் இது ஒரு தவறு, இதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஊடகத்துக்கு தான் மிகப்பெரிய உரிமை இருக்குது. அதை சொல்லி உங்களுக்கெல்லாம் நன்றிகளை சொல்லி இந்த வெப்சீரியஸ் Z5 OTT நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் Z5 அது வெப்சீரியஸ்னால் நிறைய நேரம் வேலை பார்க்கணும், காலையில் கூப்பிட்டு போய் வச்சு ஒரு 9 மணின்னு சொல்லுவாங்க, 2 மணி ஆகும், அப்புறம் 4:30 வரைக்கும் எடுப்பாங்க, திருப்பி காலையில் 6 மணிக்கு எழுப்புவாங்க. அப்படின்னா அது தாங்குமா தாங்காதான்னு தெரியல. ஏன் தாங்காதுன்னா, நம்ம ஒரு 6 மணிக்கு போய்ட்டோம், 7 மணிக்கு போய்ட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம 100 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டோம், அது என்ன செய்வோம், சரி நம்ம போகிறோம், 12 hours நடித்தோம்னா ஓகே, நம்ம போய் மேக்கப் போட்டோமா போடலையான்னு உட்காந்தே இருப்போம். ஒரு காலையில் வந்து சாப்பிடுங்க சார், மதியானம் சாப்பிடுங்க சார், சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஒரு ஷாட், மறுநாள் காலையில் 3:30 மணிக்கு ஒரு ஷாட், நீங்கள் என்னத்தை பேசுவீங்க? இவர்கிட்டலாம் நான் பேசி என் தொண்டை தண்ணியை வத்தி போயிச்சு. இந்த TSR பேசி என்னத்தை பேசுறது, யார்கிட்ட பேசுறதுன்னு பேசமில்ல. அப்புறம் எதிர்த்தாப்பில் பார்த்தா இன்னும் அவங்களுக்கு வரலையான்னு கேட்பாங்க, வரல, இன்னைக்கு வராது போல, ஓ வராது போலையா, அப்போ கூப்பிட்டாங்க, கொடுத்தீங்களா டேட்டு, உட்காருங்க. இப்படியெல்லாம் நிறையா பிரச்சனையை காதில் கேட்டதுனால இந்த வெப்சீரீஸுக்கு இப்போ மாட்டேன்னு சொன்னேன். நான் வந்து 2004-05 மாயாவின்னு சூர்யா சாரை வச்சு ஒரு படம் எடுத்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி பாலா சார்ட்ட பிதாமகன் நான் டைரக்ட் பண்ண மாயாவி படத்துலலாம் இந்த கேஷ் டீலிங் அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்லாம் ஒருத்தர் பண்ணார். அவர் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி Z5 நீங்கள் ஒன்று பண்ணணும் அண்ணே அவங்களை கேட்குறாங்க அப்படின்னு. அப்படியா, கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் இல்லைண்ணே, நீ வாங்கண்ணே பண்ணுங்கண்ணேன்னார். அவர் சொல்லி தான் நான் பண்ணேன். அவர் பேர் தான் ராகு, இங்கே உட்காந்துருக்காரு. அவர் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அம்மே என்னை கூப்பிட்டு வந்தார். இந்த படம் கூப்பிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு டே போயாச்சு, புதுக்கோட்டைக்கு போயாச்சு, காலையில் 4 மணிக்கு போய் இறங்கியாச்சு. இந்த பிள்ளை இந்த தாராதவன் கூட வந்துச்சு, பக்கத்தில் தான் உட்காந்து எரிஞ்சு பேசலை. நானும் இந்த பிள்ளைய பார்த்தேன், கீழே இறங்கி உங்களை துப்பி போட்டாலும் எனக்கு தெரியும்ச்சு, அப்படியாம்மாண்ணே. அப்படி கீழே இறங்கினாலும் இந்த பிள்ளை பெட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு, நான் எங்கே போகிறதுனே தெரியல. சரின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி லாஜுக்கு போகிறேன், அந்த லாஜுக்கு இந்த பிள்ளை உட்காந்துருக்கு. ஏன்னா போகல, அங்கே தான் போகிறேன், ஏமா சொல்லலை, இப்போ பிகினிங்கே பிரச்சனையாக இருக்கேப்பா அப்படின்ட்டு போய் 4 மணிக்கு இருந்தால் 6 மணிக்கு வாங்கினாங்க. 6 மணிக்கு எதுக்கே என்னை கூப்பிடுறேன், 6 மணிக்கு மதியானம் தானே வரும், காலையில் வரணும் அப்படின்னா சரின்னு சொல்லி போயாச்சு. போனால் ராஜி
ராம்ஜி சார் கேமராமேனு, புது டைரக்டரு. அப்புறமே இந்த பிரகதி செயல் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கதையை பற்றி. இந்த கதை உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்கள், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு பாருங்கள், அப்பயே வந்து இதோட ரெண்டாவது வருஷம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, ரெண்டாவது வருஷம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒன்று படத்துக்கு அங்கே போயாச்சு, ஏதாவது ஒரு சீனு இது பண்ணிக்கலாமா, காமெடியாக பண்ணலாமா அப்படின்னா முத்துக்குமார் டைரக்டரு அப்படிம்பாரு. ஏன்யா நல்லா இருக்குமையா, சிரிப்பாங்கண்ணே. இல்லை நீ சிரிக்கக்கூடாதுல்ல. ஓஹோ சிரிக்கக்கூடாதா, அப்புறம் இதுக்கு என்னை கூப்பிட்டீங்க. இல்லைண்ணே இது இது நான் சொல்கிறத கேளுங்களேன். இல்லை அது ஏன் பேசலாம், அது நல்லா தானே இருக்குது. அதில் நாங்கள் செகண்ட் வருஷன்ல எழுதிட்டோம், செகண்ட் வருஷன் இல்லை, இது எத்தனாவது வருஷம், இது ஒரு ஆறாவது வருஷம் அப்படிங்கிறது தான். கேரவனில் உட்காந்துருக்கையில் ஒருத்தர் சொன்னார், இப்போ கூட நான் ஒரு படம் பார்த்தேன் நல்லாயிருக்கு, அந்த டைரக்டர் பேப்பரே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா, பேப்பர் இல்லாமல் எப்படியா படம் எடுக்க முடியும்? அட வாங்க இங்கே வாங்க, நில்லுங்க 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 நில்லுங்க, அங்கே நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, எடுத்துக்கிட்டு இருக்காரு. பேப்பரே இல்லை, இல்லை எப்படி கவுண்டர் கட் பண்ணியாச்சும் எடுத்தாச்சு மண்ணில் வச்சுருக்காருங்க. ஓஹோ ஏன் பேப்பர் இல்லை அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சுன்னா, எல்லா பேப்பரையும் முத்துக்குமார் வாங்கிட்டு வந்தார், முத்துக்குமாரும் சச்சின் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு பேப்பர் இருக்கும், எதை கேட்டாலும் நாலாவது வருஷத்தில் இருக்குது, எதை கேட்டாலும் அஞ்சாவது வருஷத்தில் இருக்குது, எதை கேட்டாலும் ஒம்பதாவது வருஷத்தில் இருக்குது, இல்லையா இது அப்படின்னு. சரின்னு சொல்லி முதல் ஃபஸ்ட்டு ஷெட்டு ஒரு நாலு நாள் நடந்துச்சு, நடந்த உடனே இல்லைன்னே ஒரு மாதம் கேப் விட்டுட்டு அடுத்த மாதம் பண்ணிக்கிறோன்னு. ஏன் பண்ணுவீங்க, அப்போ அடுத்த மாதம் தான் நான் எங்கேயா போயிட்டு என்ன செய்யறது, ஷூட்டிங் வந்துடுமே. இல்லைண்ணே இந்த படத்தில் படிக்க நடிக்கிற மெயின் கேரக்டர் அபி வந்து எக்ஸாம் இருக்கு. என்னங்க எத்தனை பிள்ளை இருக்குங்க, படிச்சு போ போகிற பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு எதுக்கு எடுக்கிறியா, வேறு பிள்ளையே இல்லையா, டக்கு டக்குன்னு எடுங்க. அப்புறம் நீங்கள் என்னை கூப்பிட்டா வரமாட்டேங்க, அப்படியே கூட அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், அப்புறமேல எழுதிக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் பிரவேஷ் பக்கத்தில் இருந்தார், அண்ணே இது பிள்ளைய படிக்கணும்னு எடுக்கிற படம் தான், பிள்ளைய படிக்கணும்னு எடுக்கிற படம், அந்த படத்தில் நடிக்கிற பிள்ளையவே படிக்க விடாமல் எடுத்தோம்னா என்னென்ன ஜெகதி பிரவேஷ் இதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்லி தாங்க, இது என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க, எது நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. படம் ஆரம்பித்து 20 நாள் வரைக்கும் அயலின்னு எனக்கு சொல்லத்தில்ல, கட் கட் கட்டினார். என்னடாண்ணா அந்த அயாலி மேலே, அண்ணே அயாலி இல்லைண்ணே அயலி, அயலினா அயலின்னு இங்கே எழுதி காட்டுங்க, அயலி அயலின்னு அண்ணா அது ஒரு சாமின்னு. எந்த ஊரில் இருக்கு அண்ணே, ரெடிண்ணே வாங்க எல்லாத்தையும் கேட்காதுண்ணே. ஓ அப்படியா, சரி இந்த படத்தில் நான் இல்லைனா காமெடியா திங்கிதுனா யார் வேணும், இது ஒரு மாதிரி போகுதுண்ணே அப்படின்னு. சரி எப்படியாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதில் பண்ணேன். லிங்கா வந்து எனக்கு பையனாக பண்ணார், பிரகதீஷ், அப்புறமேல் மதன், அபி அந்த பொண்ணு ஹீரோயினி, தாரா, காயத்ரி எல்லாருமே வந்து இதில் வந்து அயலியை பற்றி எழுதுறது எழுதுகிறாங்க அப்படின்னா எல்லா நடிகர்களையும் அழகாக தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த செலெக்ஷன், அந்த செலெக்ஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை மட்டும் அது எப்படி வேணும், இது எப்படி பண்ணணும், எதை எதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு முத்து வந்து நல்லா வேலை பார்த்துருக்காரு. முத்துக்கு முத்து படம் எடுக்கும்போது ஒரு ஒயிட் இருக்கும், ஒரு க்ளோஸ் இருக்கும், எல்லாம் எடுப்பாங்க. சரி அப்போ இப்போ டேக் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இல்லைண்ணே அது ஓகே ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. எது இப்போ எடுத்தீங்க, இல்லைண்ணே அந்த கேமராவில் அது ஓகே ஆயிடுச்சுண்ணே. ஓ அப்படி அந்த கேமராவில் அது ஓகேவா. அதே மாதிரி தான் டப்பிங் வரையில, நான் டப்பிங் முடிச்சுட்டு நீ நம்பவே நம்பையேன், ஏன் முத்து இத்தனை கரெக்ஷன் பண்ணுறீங்க, எதுக்கு முத்து அதைத்தான் திருப்பி டப் பண்ண சொல்கிறீங்க, அதை அங்கே பேசல இப்பில் பேசுங்கிறீங்க, இல்லை இதை வேணா சேர்க்க வேணாங்கிறீங்க, இதில் சேருங்கிறீங்க, இன்னும் ஹாப்பியாக வர முடியல முத்து, நீ படுத்து எடுக்கிறீங்க மாதிரி இருக்கு. இல்லைண்ணே உங்களுக்கு படுத்து எடுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வேற ஒரு டீம் படுத்து எடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ற என்னே அது வருங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்களே, இது இன்னொரு தடவை எடுத்துருங்க. ஓ நீங்களே இன்னொருத்தர் சொல்லித்தான் கேட்குறீங்களா? ஆமாண்ணே ஒரு மேடையில் பேசுகிற சீனு, இது 90s நடக்கிறது. நம்ம போட்டிருக்க சேர் 50 இல்லை, அந்த 90s இருக்க சேர் அந்த சேர் 90s வரல, எல்லாமே முடிஞ்சிருச்சு. திருப்பி ஷாஷன் வச்சு 100 என்ன வேணா அந்த சேர் தெரியுதுண்ணேன்னு, அது நீங்கள் தான் ஓகேன்னு சொன்னீங்களே. நான் ஓகேன்னு சொன்னேன்னு, இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காருண்ணே, அவர் பேர் ஏதோ விவேக்கான பேர், அவர் வந்து அந்த சேர் தெரியுதுங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தடவை நடிச்சு, அவருக்கு ஒரு தடவை நடிச்சு,
இப்போ யார் கதை நடிக்கணும் அப்படிங்கிறதுல திடீர்னு மறுநாள் இந்த உட்காந்து பேசிக்கிறக்கையில் இந்த குஷ்மாவதி மேடம் அவங்க ப்ரொடியூசர் வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கெல்லாம் நானும் நடிக்கணும் போல. இது சரியில்லையா? அது அதை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே, இது அது வேறு மாதிரி காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க, அது அது இது அடாப்ட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ சொல்லி முடிஞ்சிடாது. அப்போ இது இது மாதிரி நிறைய சிக்கல் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இதை வந்து நம்ம வந்து இவர் புது டைரக்டரு இவருக்கு இது தெரியாதா, இதை கட் பண்ணி அங்கே இல்லாமல் நம்ம அறிவு அறிவை பயன்படுத்துறது, அதாவது அறிவு இல்லை நம்ம திமிரை சொல்கிறது, திமிரை திமிரை அங்கே போடுறது. ஏன் கட் பண்ணி ஏன் ஃபுல்லாக லென்த்தாக இருக்கிறீங்க? ஒரே சிங்கிள் ஷாட்டாக போட போகிறீங்க, இடையில கட் பண்ணி போகிறீங்களா? அந்த ஃபுல்லாக க்ளோஸாக போட்டுவாங்க, அதே மாதிரி வைக்கிற மாதிரியே எடுக்கிறது. அந்த சாய்ஸில் இருக்கிறது போங்க, இது எதுக்குங்க டூ ஷாட்? இதெல்லாம் அங்கே சொல்லி பயமுறுத்தி இவனுக்கு தெரியும் போல, இவனை விட்டுலாம் போலன்னு சொன்னால் நீ இங்கேயும் பேசு அங்கேயும் பேசு அங்கேயும் பேசு அங்கேயும் பேசு இங்கேயும் பேசு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா எல்லா பேப்பரும் முத்தும் வர வாங்கிட்டு வந்துட்டார், எழுதிக்கிட்டே இருக்காது. அது ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் இருக்காரு அசோசியேட்டர். ஆனால் ஆண்ட்ரஸ் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் எல்லாம் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 55 ஆண்ட்ரஸுக்கு தொண்டையெல்லாம் ஆண்ட்ரஸை பற்றி எல்லாம் சிரிக்கிறாய். எனக்கு பாதி நீ மஞ்சள் பற்றி தான் போடணும். அவங்க என்ன கேட்ட ஆண்ட்ரஸ் ஊருக்கு கிளம்புற முடிஞ்சாங்க? இது ஜி பையா, இது இது ஹாட் ஸ்டாரா? எழுதி காட்டியா? எதுவும் தெரிய மாட்டேங்க. கடுமையான கடுமையான உழைப்பு. ஆமாம்மா, ரொம்ப கடுமையான உழைப்பு. நம்ம பிரதீஷு அவர்களெல்லாம் வந்து இது வந்து அப்போ இருந்து இப்போ இருந்துன்னு அந்த கதையோடய சேர்ந்து பயணித்து எடுத்திருக்காங்க. நம்ம தம்பி லிங்கா நான் விஜய் சேதுபதி சாரோட படம் நடிக்கும்போது ரெண்டு மூணு படங்கள் இதெல்லாம் பண்ணது. அப்புறமேலு எல்லா பேரும் காயத்ரியாக இருக்கட்டும், மே வங்கியாக வராத மெலடியாக இருக்கட்டும், தாராவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த விஜய் மேடமோட பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே இது ஒரு ஃபிலிம் ஒரு ஓடிடி அந்த ஜி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரியே தெரியாமல் பட் இந்த இதை நம்மளுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எல்லாத்துக்கும் மன நிறைவோடு தான் இந்த ஒரு ஷூட்டிங் போனால் ஜூஸ் கேட்கலாமா, இந்த ஷூட்டிங் போனால் கேரன் கேட்கலாமா, இல்லை இதை இது ஷூட் பண்ணி மாதிரி ஒரு மூணு கேமரா நாலு கேமராலாம் வச்சு பெரிய டீமை வச்சு ஒரு அழகான ஒரு நன்றியை சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடலாம்னோடனே அதை எடுத்தாச்சு, இதை திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆள் இருக்கார்ல, அந்த ஆளை கூப்பிடுங்க, அவரை கடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பிரவேசிட்டு சொன்னேன் லிங்காட்ட சொன்னேன். இப்போ பிரவேசிட்டு சொன்னேன், அதை பக்கத்தில் இருக்க லிங்கா கேட்டார் என்னென்ன இருந்த அந்த அவர் தாங்க கரெக்ஷன் இருக்கார், அவர் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போனோடனே அங்கேருந்து விவேக் வந்துகிட்டே இருந்தார். டப்புன்னு லிங்கா என் கையை பிடிச்சி, அண்ணே நீங்கள் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னீங்கல்ல, இது ஒருத்த சொல்லித்தானே அதை ஓகே பண்ணணும். அப்படியா, அவருதான் இவரா? ஆமாண்ணா, அவரை என்னென்ன செய்ய போறிய? இல்லை வையலாமல் வந்து என்ன பேசாமண்ண அப்படி பக்கத்தில் வந்தார். தலைவா டைரக்டரே தப்பினால் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு, கரெக்டாக இருக்கணும் தலைவா, நீங்கள் அதை பார்த்துக்கங்க அப்படின்னாரு. ஆ சரிண்ண. அப்புறம் இவர் சொன்னார், அது எப்படிண்ணே இங்கே ஒரு மானசத்தை உட்காந்துண்ண சும்மாதியாய். அது மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு 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 சின்ன டைலாக்கு கூட நம்ம சொன்னோம்னா அதை டைரக்டருக்கு கேட்க மாட்டார். ஏன்னா இல்லை இதெல்லாம் வேணாம், இதிலேருந்து மாறி வந்திருக்கு மாறி வந்திருக்கும்பாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறது, டிஆர்எஸ் இங்கே வாங்க, பிரதேசம் இங்கே வாங்க, லிங்கா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது, கக்க கக்க கக்கன்னு சிரிக்கிறது அப்படின்னு நேராக போய் ராம்ஜி சார் பின்னாடி இருந்துக்கிட்டு அதை சொல்கிறது. என்ன சிரிச்சிங்க சிரிச்சிங்கன்னு அவர் கேட்பார். அவர் பிடிச்சா இது நல்லா இருக்கேன் வாங்க ரெடி டேக் என்ன முன்னாடி வாங்க. ஆக ஒரு விஷயத்தை போடணும்னா அப்படியே அடித்து வரணும், அடிச்சு வந்து அதை வேணும்னு சொன்னதை எடுத்து வச்சு போட்டாங்கன்னு முத்துக்குமார் அப்படியே பார்ப்பாங்க. எப்படி எடுக்க வச்சாங்க? சரி அப்ப எடிட்டு சொல்லி தூக்கிட்டு அவங்க நினைச்சாங்களா டப்பிங் வந்திருக்கு. தப்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு.
டிஆர்எஸ் செல்லவை டிஎஸ் என்ன சொல்றாரு, இந்த நடிச்ச அத்தனை பேத்தையும் ஒரு 10 வருஷம் சினிமா இல்ல மறக்கவே மாட்டாங்க, 10 நாள்ல மறந்துடுவாங்க. ராசியாரட்டி நல்லது அண்ணா அறச்சொல் சொல்லல, இது வந்து இது வந்து இதை தாண்டி வேற வேற ஒரு 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 ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பில்லர் போட்டது முத்துக்குமார் தான். அவர் சொன்ன மாதிரி லிங்கா சொன்ன மாதிரி இது வந்து மாறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான எழுச்சியான ஒரு விஷயத்தை யாருமே தொடாமே போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, இதெல்லாம் சக்ஸஸாக கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் தான் நிறையா பேருக்கு கதவை திறந்து விட்டு போங்க அந்த இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு ஒரு வாட்டர் டேங்கை இது ஒரு செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணையில் உள்ள ஒரு எலும்பு கூடு கிடஞ்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா அதில் 8 எபிசோடு எடுக்கலாம். அந்த எலும்பு கூடு என்னன்னு ஒரு ஏரியாவில் வண்டி போச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் காணா, காரில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கார் உள்ள லாக்கு தான் இருக்குது, காரை விட்டு அவங்க எங்கேயுமே போகல அப்படின்னு எடுத்தோம்னா 12 சீரியல் எடுக்கலாம். பேசிக்கிட்டே போகலாம். ஒரு திருத்தஞ்சி பேப்பர் படித்தோம்னா ஒரு தண்ணி முந்தானெல்லாம் அழகாக கார் வச்ச பிள்ளையை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே 1 மாதம் வச்சுருந்தானா, ஃப்ரிட்ஜு வேலை பார்க்கதான்னு பார்த்துருக்கான் போனாங்க. அது மாதிரி நம்ம எங்கேதான் நம்ம எடுக்கலாம், ஆனால் பட் இதைத்தான் நான் எடுப்பேன், இதைத்தான் நம்ம முதல் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை அறிவு சார்ந்த அனைவரும், இப்போ ஐயா வீரமணியாக இருக்கட்டும், நம்ம விளையாட்டுத்துறை மந்திரி சகோதரர் உதயநிதியாக இருக்கட்டும், எல்லா பேரும் அறிவு சார்ந்த எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா இந்த கண்டென்ட்டை அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அதை எடுத்த எடுக்க முனைந்த இது குருவினையாக இருந்த கிருஷ்ணாவதி மேடம், மேடம் உங்களை 3-4 தடவை சொல்லிட்டேன் அடுத்த சீரியல் விட்டாதீங்க அவங்களுக்கு, அப்புறம் ஜிபை அந்த அந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கவிதா மேடம் சொன்னாங்க நீங்கள் நல்லா அது வரைய அதாவது இந்த ஸ்டேஜே இப்படி இருந்ததுன்னா அந்த செட்டு எப்படி இருக்கும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது இருக்கு. சார் வந்து டைரக்டரா நடிகரா ரைட்டரா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒரு சிறந்த பாடகருங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ இப்போ அந்த பாட்டை வந்து எங்களுக்காக கொஞ்சம் பாடுனீங்கன்னா நாங்கள்லாம் கேட்போம்ல. உங்களுக்கு இப்படி ஒரு மதியான பசி நேரம், யாராவது சுகர் இருக்க தெரியல, சீக்கிரம் முடிஞ்சா மாத்திரை சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். நான் டப்பிங் தேட்டருக்கு போனேன்னா ஒரு ஷார்ட்டு முடிஞ்ச உடனே பாட்டு பாடுவேன். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பார்வையில்லை அப்படின்னு பாடுவேன். அங்கே இன்ஜினியர் சார் அடுத்து போடாமா சார் அப்படின்பாரு, ஓகே அப்படின்பேன். அப்புறம் இடையில நான் காதல் இல்லை சங்கீத என்ன பாடவே விட மாட்டேன், அதாவது எனக்கு என்னென்ன அழகாக பாடுறீங்களே நம்ம படத்தில் ஒரு பாட்டை பாடுறீங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஆதங்கத்தில் இருப்பேன். ஆனால் அந்த சம்பவம் நடக்காது. ஆனால் உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்கணும், எனக்கு ஆசை. அதனால் என் டச்சப் ஒரு நாள் கொண்டு போய் இறக்கி இன்ஜினியர் ரூமில் இரு, நான் பாடுவேன் அவன் என்ன பேசுகிறான்னு மட்டும் சொல், சரின்ட்டு போயிட்டாள். அவனுக்கு உனக்கு நான் 500 ரூபா தரேன், கரெக்டாக சொல்லிடணும். போய் உட்காந்தேன். சங்கீத ஜாதி முள்ளி அண்ணே போலாம்னா ரெடினே ரெடினேன், ஓகே எல்லாம் முடிஞ்சு நானும் 8 தடவை 10 தடவை பண்ணேன். பாட்டை பற்றி பாராட்டே இல்லை, இறங்கினா கார் எடுத்தால் போனோம். டேய் எப்படி இருந்துச்சு டப்பிங், சூப்பர்ண்ணே நல்லா இருந்துச்சு, நல்லா எனர்ஜியாக இருந்துச்சு, அது இருக்கட்டும்டா. நான் பாட்டு பாடலாங்க என்ன நடந்துச்சுன்னு, பாட்டு பாடலையான்னு இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆ ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னா, ஆரம்பிச்சிட்டாரா இல்லை லூசுடா டயர்ட்டு என்னடா சொன்னார், என்ன சீக்கிரம் போங்கண்ணே அவர் அவரை விட்டேன்னு அதை பாடிக்கிட்டே இருப்பார் டயர்ட்டு சொன்னாரா, நீங்கள் சொல்ல மாட்டாரா இல்லை சார் அசோசியேட்டு ஜூ அப்பா இதில் பன்முகித்தன்மையில் பாட்டு வேறையா இது யாரா சார் அசண்ட் ஆக்டர், சரி நீ இறங்கிப்போ அண்ணன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். இல்லை 500 ரூபா தான் சார்னு, டேய் இதை யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் 500 ரூபா. இப்போ ஒரு மலைன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு இமான் சார் மியூசிக்கில் நான் ஒரு பாட்டு பாடிருக்கேன், அது பாட்டு கேட்டேன்னா பாட்டை கேட்டு சூப்பருங்க பிச்சுட்டீங்க இதில் நீங்களே ஆடி பாடுறீங்களாங்க நாங்க, ஆமாம் ஆடி பாடுறேன். என்னங்க அவர் மியூசிக் வரைக்கும் பாடிட்டீங்க அடுத்த ஸ்டெப்பு தான் அவன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு போகையில் டப்புன்னு கையை பிடிச்சி தலைவா போய் சொன்னேன், இந்த பாட்டை ஆத்தங்குடி இளையராஜா பாடியிருக்காரு என்னே மாதிரியே பாடியிருக்காரு, இது என்ன சொன்னீங்க நீங்கள் வெளியே போய் உண்மை தெரிஞ்ச நின்ன கேவலமாக நினைப்பீங்களே, ஒரு அரை மணி நேரமாவது என்னை பாடகன்னா நீங்கள் பார்க்கணும்ல
அப்படிதான் இருப்போம். அதே மாதிரி அந்த பாட்டுக்கு ரசிக்கிறேன்னு சொல்லி பிரதிஷ்ட பிரதிஷ்ட நைட் ரூம்ல உட்காந்துருக்குறேன். அண்ணே இருங்க, இவர் ஒரு பாட்டு பாடினார். ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. எப்படி பாட்டுன்னு என்ன? சரி, இந்த பாட்டை எஸ்பிபி பாடல் பிடிக்காது, ரஜினி சார் படம். ரஜினி சார் படம் இல்லை, ரஜினி சார் படம். எப்படி இருக்குண்ணா? ஆமாம், இது என்னண்ணே? இதை வந்து நம்ம ஊரில் நான் அடிமேல் நம்ம ஊரில் கராட்டக்காரங்க எப்படி போடுவாங்க? என்ன போடுவாங்க? ஒரு சீவன் தான் உன் பாடல் தான் ஒரு சீவன் தான் உன் பாடல் தான் ஓயாம 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 ஓயாம. என்ன பாட்டியா? சரியா, சரி. உன்சாவில் இருக்கவங்க எப்படி போடுவாங்க? ஒரு சீவன் தான் உன் பாடல் தான் உச்சக்கின்றப்போ என்னண்ணே என்ன கடையடைக்கு போனேன் இருக்கின்றப்போ புண்டாட்டிட்டு வந்து போகணும். எங்கடா இருக்க வாட, உன்னை வழக்க பார்த்து கொண்டு அடிக்கிறேன். நான் புண்டாட்டி பாசம் நம்ம புரியத்தாலும் புரியாது. சரி, போயிட்டா காலையில் பாத்ரூமில் உக்காந்துருக்கான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில். ஒரு ஜீவன் ஏங்க சீக்கிரம் வாங்க, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, பிள்ளைய கொண்டு போகணும். எவ்வளோ நேரம் பிரித்தாலும் புரியாது. பாசங்கள இப்படியே உக்காந்து செட்டில் பேசிக்கிட்டே இருந்தா அந்த முத்துக்குமாருங்கிறவர் எப்படி அயலி சீரியஸை இவ்வளோ சீரியஸாக எடுப்பார்? அவர் போகையிலே ஐயோ சீரியஸான சீன் இதில் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே, ஐயோ இந்த ஊரே படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறது, ஐயோ ஸ்டெதஸ்கோப்பு இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே. பிரித்து உட்கார வச்சுலாம்னா பிரிக்க மாட்டாங்க, பிரித்தாலும் பத்து நிமிடத்தில் அங்கிட்டு கேரவனுக்கு பின்னாடி பிரித்தாலும் பாசங்களும் புரியாது. இது எல்லாமே ஒரு நல்ல டீமாக ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த வெற்றியெல்லாம் அவங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மேலும் ஏதாவது வாய்ப்பு இருக்கும்போது உங்களோட ரெண்டு வரிகள் நிறையா கண்டமிட்டு கண்டம் இதை பற்றி பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அயலிங்கிறது ஒரு பொம்பை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இல்லை, நாலாவதுலேயே மூணாவதுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார், உடனே நான் இன்ஜினியர் ஆகி காட்டுவேன் பாரு அப்படின்ச்சு. எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனை எம்எஸ்சி அக்ரி படிக்க வச்சுச்சு, என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுச்சு, எங்கள் அம்மா எங்கள் தம்பியை வந்து எம்காம் வரைக்கும் படிக்க வச்சுச்சு. உங்களுக்கு பச்சை மையில் கையெழுத்து போடாமல் நான் விட மாட்டேன்டா, நான் படிப்பேன்டான்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. எங்கள் அம்மா நகை போட்டு நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா தோடு போட்டு நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா தங்கம் மேலே போட்டு நான் பார்த்ததில்லை. நான் ஒரு தடையும் காலேஜ் போயிட்டு வரையில் இருக்கிற அண்டாவில் நாலு அண்டா மூணு அண்டா காணாமல் போயிடும். கண்டினியூஸாக நாலு மாதமெலாம் இபி பில் கட்டாமலாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு பெண் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆண் ஒரு பெண் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண் அடுத்தவங்கள படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும், அது நல்ல எண்ணம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.